நகை அலங்காரம் குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஒருவேளை நாங்க ஸ்கிப் பண்ணிருந்தோம்னா திரும்ப எங்களுக்கு கேளுங்க, நாங்க மீண்டும் நினைப்போட்ட எங்களுக்கு அது ஏதுவா இருக்கும். நகை அலங்காரம் குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? சாம் பிரதர், நீங்க சொல்ல முடியுமா நகை அலங்காரத்தை குறித்து? நகை அலங்காரம்னு இல்ல பாஸ்டர், என்ன கேட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயமே நகைன்னு இல்ல, எந்த ஒரு விஷயமும் என்ன கேட்டா சிம்பிளா ஒரே ஆன்சர் தான், ஆண்டவரை முதல்ல வச்சுட்டு நீங்க எதை வேணா செய்யுங்க. அதாவது ஐ மீன் எதை வேணா செய்யுங்கன்னா உடனே அப்புறம் நம்ம ஆளுங்க இஷ்டத்துக்கு யோசிக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. அதாவது பாவம் இல்லாத அருவறுப்பு இல்லாத காரியங்கள், சும்மா உலக பிரகாரமான காரியங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம். ஆனா ஆண்டவரை நீங்க முதல்ல வைக்காம எதெல்லாம் நீங்க ஆண்டவருக்கு முன்னாடி வைக்கிறீங்களோ அதெல்லாம் விக்கிரகம் ஆயிடுது. சோ விக்கிரக ஆராதனை ஆயிடுது. அதனால ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நீங்க கொடுத்துட்டு உங்களுக்கு நகை போடணும்னா விருப்பம் தான் போட்டுக்கங்க, விருப்பம் இல்லையே கல்வி போட்டுருங்க. அதுல ஒரு பெரிய இதுவும் கிடையாது. பாவம் கேட்டிருக்காங்க பாத்தீங்களா, பாவம் எல்லாம் கிடையாது. அது சம்பந்தமாக இன்னொரு கேள்வி, நகை அணிவது பாவமா? பாவமா பாவம் இல்லையா அப்படிங்கிறது உங்க மனசை பொறுத்தது. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க, அவனிங்க எப்பொழுதுமே தனி மனிதனுடைய ஒரு பொருத்தனைய பிறருக்குள்ள திணிக்கிறது தவறு தான். அதாவது இப்போ அருமையான சகோதரர் சாம் ஜபத்ரே அவங்க சொன்ன ஒரு உதாரணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு குறிப்பிட்ட சகோதரனுக்கு மீச தாடி வைக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதில் அவருக்கு ஒரு பெரிய பெருமை. அவ்வப்போது மீசையை முறுக்கிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் ஆண்டவர் சொல்றாரு, தம்பி உனக்கு மீச தாடி மேலேயே நீ ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுக்குறப்பா, கொஞ்சம் அதெல்லாம் நீ சேவ் பண்ணிடு, அதெல்லாம் உனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். இந்த இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா அந்த தனி மனிதனுக்கு சொல்லப்பட்டது. ஆமா, இவர் எடுத்துட்டு அடுத்த நாளை வந்து இல்லை என்கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு இனி யாருமே மீசு தாடி வைக்க கூடாது அப்படின்னா அது லாஜிக் கிடையாது. அது போல நகை அணிவது ஏன் அணிகிறாங்க, ஏன் அணியாம இருக்கிறாங்க, இது பற்றிய ஒரு தெளிவான புரிதல் நமக்கு தேவை. ஏன் அணியாம இருக்கிறாங்க? ஒன்று, அணியாம இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, நம்பர் ஒன், இந்த உலகத்தினுடைய எல்லாவற்றை விட நான் ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறேன், அதனால இதெல்லாம் எனக்கு வேண்டாம், பரலோகத்துல என் காலுக்கு கீழே இதெல்லாம் இருக்கும், இது எனக்கு குப்பை மாதிரி அப்படின்னு சிலர் சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து. இப்போ ஒரு ஊழியருடைய மனைவி வந்து நகை அணிகிறது இல்லை, ஏன்? அதுக்கு அவங்க கொடுக்குற விளக்கம் என்ன அப்படின்னா, ஒரு சபையில வந்து நகை அணியாம இருக்கிறதுனால எல்லாரும் ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும், அது வசதியானவங்களோ கஷ்டப்பட்டவங்களோ எல்லாரும் இவங்க பக்கத்துல வந்து பேச முடியும். ஒருவேளை நகை அணியலாம் அப்படிங்கிற ஒரு உபதேசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இவங்க அணிகிற நகையை பார்த்து ஒரு கஷ்டப்பட்ட நபர் வந்து பக்கத்துல வந்து ஒட்ட முடியாது. அல்லது இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே போடாம இருக்கிறாங்கன்னா ஒரு வசதியான ஆள் வந்து இவங்க பக்கத்துல வந்து நின்று பேச மாட்டாங்க. இதுக்கு மொத்தத்துல கலட்டுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இன்னும் சிலர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஆண்டவரை ரொம்ப உயர்வா பாக்குறோம், மத்ததெல்லாம் எங்களுக்கு குப்பை, அதனால நாங்க எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, இது வேண்டான்னு சொல்றவங்க. இன்னும் சிலர் நகை அணிவது பாவமா அப்படின்னு அதையெல்லாம் மீறி கேட்டோம் அப்படின்னா பாவம் கிடையாது. ஏன்னா நமக்கு கலட்ட வேண்டியது நகையை மட்டும் கிடையாது, மனசுக்குள்ள அவ்வளவு அழுக்கு இருக்குது, அதெல்லாம் நம்ம கலட்ட வேண்டி இருக்குது. ஆமா, அதனால நம்ம இதை பத்தி ரொம்ப பேசணும், அடுத்தடுத்த கேள்விகளுக்கு நம்ம போக முடியாது. அப்புறம் ஆடியோ பைபிள் இருக்கு, ஸ்டோத்திர பைபிள் இருக்கு, டிக்ஷனரி இருக்கு.